வியூவர்ஸ், வெல்கம் டு அவியக்கரி சேனல். ஸ்டோரி டைம் எபிசோடில் நார்னியாவோட த மெஜிஷியன் நெஃப்யூங்கிற பாட் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் சாப்டர் 7 பார்க்கலாம். சாப்டர் 7, வாட் ஹேப்பன்ட் அட் த ஃப்ரண்ட் டோர். அடிமையே, எவ்வளோ நேரம் என்னோடய வண்டிக்காக நான் வெயிட் பண்ணுறதுன்னு குயின் ஜேடிஸ் உள்ளே வந்து கத்த, அங்கிள் ஆண்ட்ரியோ கொஞ்சம் பயந்து போய் குயின் ஜேடிஸை விட்டு தள்ளி போகிறாரு. இதுவரைக்கும் குயின் ஜேடிஸை அவரை லவ் பண்ண வைக்கிற எண்ணம் இப்போ சுத்தமாக மறைஞ்சு போய் இப்போ நடுங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஆண்ட் லெட்டி தைரியமாக கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான குரலில், யார் ஆண்ட்ரியோ இவங்கன்னு அங்கிளை பார்த்து கேட்குறாங்க. அங்கிள் ஆண்ட்ரியோ கொஞ்சம் பயந்துட்டே, இவங்க ஃபாரினர், கொஞ்சம் இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன்னு சொல்ல, கடுப்பான ஆன்ட்லெட்டி போதும் நிறுத்துன்னு அங்கிளை பார்த்து திட்டிட்டு குயின் ஜேடிஸை பார்த்து, என் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடுவான்னு கேட்குறாங்க. அவங்க குயின் ஜேடிஸை சர்க்கஸில் இருக்கிறவங்கன்னு நினச்சிட்டாங்க. பின்ன அவ்வளோ ஹைட்டாக அப்நார்மலாக அந்த காலத்தில் ஒருத்தவங்களை பார்த்தா சர்க்கஸ்காரங்கன்னு தான் நினைக்க தோணும். யார் இந்த லேடி, சீக்கிரம் முட்டி போடு இல்லைனா நான் உன்னை அழிச்சிடுவேன்னு குயின் ஜேடிஸ் பதிலுக்கு சொல்ல, என் வீட்டில் இருந்துட்டு என்னையே மிரட்டுறியான்னு ஆன்ட்டியும் விடாமல் சண்டைக்கு போக, உடனே குயின் ஜேடிஸ் அவங்க கையை தூக்கி சுற்றிட்டு ஏதோ மேஜிக்கல் ஸ்பெல் சொல்லி ஆண்ட் லெட்டியை பார்த்து அவங்க கையை வீச, ஒன்றுமே ஆகலை. இந்த ஸ்பெல்லை மட்டும் அவங்க சாண்டில் சொல்லியிருந்தா ஜேடிஸ் முன்னாடி இருக்கிறவங்க காத்தோட காத்தா கரைஞ்சி போயிருப்பாங்க. ஆனால் நம்ம உலகத்தில் அவங்க மேஜிக் ஒர்க் ஆகலை. ஆன்ட்டி ஏதோ அவங்கள பார்த்து குயின் ஜேடிஸ் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க போல, இல்லை ஏதோ குடிச்சிட்டு வளர்கிறாங்க போலன்னு நினச்சிட்டு, ஆண்ட்ரியோ இவங்க குடிச்சிருக்காங்க போல, உடனே நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு ஆன்ட்டி சொல்லும்போது குயின் ஜேடிஸ்க்கு ஆச்சரியமாகவும் அவமானமாகவும் இருந்தது. ஆனால் ஒரு செகண்ட் கூட அவங்க தைரியத்தை விடலை. உடனே முன்னாடி வந்து ஆண்ட் லெட்டியை அவங்க தலைக்கு மேலே தூக்கி அந்த ரூமோட கார்னரில் வீசுகிறாங்க. அப்போ தான் அங்கிள் ஆண்ட்ரியோ சொல்லிவிட்ட வந்தியும் வந்து சேர, அதை பார்த்த குயின் ஜேடிஸ் அடிமையே வா போகலாம்னு சொல்லும்போது, அங்கிள் ஆண்ட்ரியோ நீங்கள் என் சிஸ்டருக்கு பண்ணது தப்பு, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்ல, ஜேடிஸ் பார்த்த ஒரே பார்வையில் அமைதியாயிடுறாரு. குயின் ஜேடிஸ் அங்கிளை தள்ளிவிடாத குறை தான், அங்கிள் வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டாரு. அதுக்குள்ளே டிக்கும் மேலேருந்து கீழே வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க மூலயமா நடந்ததை கேள்விப்பட்டு, இன்னும் என்னெல்லாம் இந்த ஜேடிஸ் செய்ய போகிறாங்களோ அதுக்குள்ளே இவங்களை கொண்டு போய் விட்டுறணும்னு நினச்சிட்டு ஆண்ட் லெட்டியை பார்க்க டிக்கும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் ரூம்குள்ளே போகிறாங்க. நல்ல வேலை ஆண்ட் லெட்டி பெட்டில் போய் விழுந்திருந்தாங்க. தரையிலையோ இல்லை வேற எங்கேயாவதோ போய் விழுந்திருந்தா கண்டிப்பாக ஆன்ட்டியோட எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன இடத்துல ரத்தம் கட்டியிருந்தது. ஆன்ட்டி உடனே அவங்க சர்வன் மெய்டை பார்த்து, சாரா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடு, சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய பிசாசு வந்து இறங்கி இருக்குன்னு, நான் டிக்கோட அம்மாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறேன், நீ போய் சீக்கிரம் இங்கே நடந்தது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டாக கொடுன்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமா டிக்கோட அம்மாவுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு ஆன்ட்டியும் டிக்கும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. டிக்குக்கு இப்போ ஒரே யோசனையாக இருக்குது, எப்படி ஜேடிஸை இங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுன்னு. டிக்குக்கு இன்னும் தெரியாது ஜேடிஸோட மேஜிக் இங்கே ஒர்க் ஆகலைன்னு. அதனாலேயே அவர் ரொம்ப பயந்து போயிருந்தார். இவங்க சிட்டியை ரூல் பண்ணுறேன்னு தானே சொன்னாங்க, இந்நேரத்துக்கு பக்கிங்ஹாம் பேலஸ்க்கோ இல்லை ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கோ போயிருப்பாங்க. இவங்களை பிடிக்க வந்த போலீஸ் எல்லாம் மேஜிக் போட்டு அழிச்சிருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு டிக் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ரிங்ஸ் மேக்னட் மாதிரி ஒர்க் ஆகுது, யூஸ் பண்ணுறவங்கள தொட்டாலும் இது அவங்க போகிற உலகத்துக்கு கொண்டு போய் விடுது. அப்படி தான் ஜேடிஸை போய் விடணும், அந்த பூல்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் விடணும். அங்கே தான் இவங்களோட மேஜிக் ஒர்க் ஆகலை. ஏன் இவங்களால் எழுந்து கூட நிற்க முடியல? ஒருவேளை சாண்டில் இருந்து கூட்டி வந்ததால் ஒர்க் ஆகலையோ? எப்படி இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்து தான் இவங்களை கொண்டு போய் விடணும். இப்போ இருக்கிற நிலைமையில் ஆண்ட் லெட்டி நம்ம வெளியே விட மாட்டாங்க, எப்படி வெளியே போகிறதுன்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தார். கடைசியாக அங்கிளும் ஜேடிஸும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜேடிஸ் வந்ததும் உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு எல்லோ ரிங்ஸ் போட்டு அவங்கள வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கேயே ஹாலில் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பாலி என்னன்னா, ஏன் இன்னும் வரலன்னு நினச்சிட்டு யார் வந்தாலும் வரலனாலும் சரி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் பாலி வீட்டில் நடந்தது வேற. ரொம்ப லேட்டாக பாலியோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. பாலி ரொம்பவே லேட்டாக டின்னருக்கு போய் சேர்ந்தாங்க. லேட் ஆனது மட்டும் இல்லாமல் பாலியோட ஷூஸும் ஸ்டாக்கிங்ஸும் நினைஞ்சிருந்தது. அவங்க அம்மா அதை பற்றி கேட்கும்போது, நான் டிகிரியோட விளையாட ஒரு பார்க் போனேன், அங்கேருந்து பூலில் குதித்து விளையாடினதில் நல்லா இப்படி வெட்டாயிடுச்சுன்னு சொல்ல, எந்த பார்க், அது எவ்வளோ தூரம்னு அவங்க அம்மா கேட்க,
பாலி எனக்கு சொல்ல தெரிலம்மா, ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காதீங்கன்னு கெஞ்சி கேட்க, அவங்க அம்மா டிகரியும் பாலியும் எங்கேயோ லண்டனில் ரொம்ப தூரம் போய் ஏதோ ஒரு பார்க்கில் விளையாடி இருக்கணும், அதான் பாலியால் வழி சொல்ல முடியலன்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே அந்த டிகிரி பையனோட விளையாட போகக்கூடாதுன்னு கண்டிஷன் வேற போடுறாங்க. அப்புறமா பாலிக்கு டின்னர் கொடுத்துட்டு அவங்களுக்கு லேட்டாக வந்ததுக்காக 2 ஹவர்ஸ் அவங்க ரூம்லேயே இருக்க சொல்லி பனிஷ்மெண்ட் வேற தராங்க. டிகிரி அவங்க வீட்லேயும் பாலி அவங்க ரூம்லேயும் வெயிட் பண்ணுறாங்க. டிகிரி ஒவ்வொரு முறையும் கேட் திறக்கிற சத்தம் கேட்டாலோ இல்லை வண்டி வர சத்தம் கேட்டாலோ வெளியே ஓடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிளோ ஜேடிஸோ இல்லைன்னதும் சோகமாக திரும்பி வந்து உட்கார்றாரு. பாலி எப்படா 2 ஹவர்ஸ் முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்ட் லெட்டி ரூம்லேருந்து ஆண்ட் லெட்டி பேசுகிறது டிக்குக்கு கேட்க ஆரம்பிக்குது. இந்த கிரேப் சூப்பராக இருக்குது, இதை மேபிளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது லேண்ட் ஆஃப் யூத்துங்கிற இடத்துல இருக்கிற ஃப்ரூட் எடுத்து வந்து கொடுத்தா அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. ஆனால் அது எந்த உலகத்தில் இருக்கோ தெரியலன்னு சொல்லி முடிக்க இதையெல்லாம் டிகிரி கேட்டுட்ருக்காரு. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்டி சொல்லியிருந்தா டிக் நம்பியிருக்கவே மாட்டார். ஆனால் இப்போது அவர் அவங்க அம்மாவை காப்பாற்ற அந்த லேண்ட் ஆஃப் யூத்துங்கிற இடத்த எப்படியாவது இந்த ரிங்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அம்மாவை காப்பாற்றணும்னு இன்னொரு பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே குயின் ஜெடிஸ் பற்றி மறக்கவும் செய்கிறாரு. அப்போ தான் வீட்டுக்கு வெளியே ஃபயர் இன்ஜின் சத்தம் மாதிரி ஏதோ கேட்க வெளியே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு வண்டி டிரைவர் இல்லாமல் வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தா அந்த வண்டி மேலே ஜேடிஸ் நின்றுட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க கண்கள் பார்க்குறதுக்கு ஃபயர் மாதிரி தெரிஞ்சது. அவங்களோட லாங் ஹேர் காற்றுல பெயின் மாதிரி பறந்துட்டு இருந்தது. அந்த குதிரையை இறக்கமே இல்லாமல் அடித்து வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த குதிரையும் வழி தாங்காமல் வீட்டு முன்னாடி வந்து நின்னது. அது வந்த வேகத்தில் வண்டி லேம்ப் போஸ்டில் இடித்து அந்த லேம்ப் போஸ்ட் இடிஞ்சு கீழே விழுந்தது. குயின் ஜேடிஸ் அந்த ஹைட்டான வண்டியில் இருந்து குதிச்சு அந்த குதிரையோட முதுகில் உட்கார்றாங்க. உட்கார்ந்து அது காதில் ஏதோ சொல்கிறாங்க. டிகிரிக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள இன்னொரு வண்டி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னது. அதில் இருந்து குண்டா ஒருத்தரும் ஒரு போலீஸும் வந்து இறங்குறாங்க. மூணாவதா ஒரு வண்டி வந்து நிற்கிது. அதில் இருந்து 2 போலீஸ்காரங்க இறங்குறாங்க. அவங்க பின்னாடியே சைக்கிளில் நிறைய பேர் பெல் அடிச்சுட்டு வராங்க. இன்னும் நிறைய பேர் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே மூச்சு வாங்க ஓடி வராங்க. அதுக்குள்ளே அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வீட்லேயும் அவங்க வீட்டில் இருக்கிற வேலை செய்கிறவங்களும் வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. அந்த கூட்டத்திலேருந்து ஒரு ஓல்டு மேன் மட்டும் முன்னாடி வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் அந்த கூட்டம் முன்னாடி விடலை. அது வேற யாரும் இல்லை, அங்கிள் ஆண்ட்ரியோ தான். அதுக்குள்ளே டிகிரி வெளியே வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி தான், பிடிங்க பிடிங்க, என் ஷாப்லேருந்து ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டா, அவள் கழுத்தில் போட்டிருக்கிற பேர்ல் மாலை என்னோடது, ப்ளீஸ் போலீஸ் பிடிங்கன்னு சொல்ல இன்னொருத்தர் அவள் கூட வந்த அந்த ஓல்டு மேனையும் விடாதீங்க, அவன்தான் இவளோட பாஸாக இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி திருடி இருப்பாங்கன்னு சொல்ல போலீஸும் அங்கிளை பார்த்து என்னையா இதெல்லாம்னு கேட்க அங்கிளுக்கு பயத்தில் பேசவே முடியல. போலீஸும் விடாமல் ஒரு சின்ன நோட்புக்கும் பென்சிலும் எடுத்துட்டு, சொல்லு என்னாச்சுன்னு, நான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், நீ தான் இந்த விமன் கூட வந்தியான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்கே இருந்த க்ரௌட் உங்கள் பின்னாடி பாருங்கன்னு கத்த பார்த்தா ஜேடிஸ் உட்கார்ந்த ஹார்ஸ் தன்னுடைய காலை தூக்கிட்டு போலீஸை மிதிக்க வந்தது. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த போலீஸ் செத்தே போயிருந்திருப்பாரு. இதுக்குள்ள டிக் ஜேடிஸ் கிட்ட வந்து அவங்கள தொட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அங்கே இருந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு அவரால் முன்னாடி போகவே முடியல. அதுக்குள்ள ஒரு கேபி, அதாவது அந்த வண்டியோட டிரைவர் வந்து, போலீஸ் அது என்னோட ஹார்ஸ், ப்ளீஸ் எப்படியாவது அந்த லேடி கிட்ட இருந்து அதை மீட்டு கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனால் போலீஸ் பயந்து போய் ஹார்ஸை விட்டு 2 அடி தள்ளி நிற்க கேபியோ தைரியமாக குயின் ஜேடிஸ் கிட்ட போய், மிஸ் நீங்கள் ஒரு லேடியாக இருந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, தயவு பண்ணி இறங்குங்க, ஒரு டீ குடிச்சிட்டு பேசி முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ஸ் தலையை தடவி, பயப்படாத ஸ்ட்ராபெரி, பயப்படாத, ஸ்டடியாக இருன்னு சொல்ல இப்போ குயின் ஜேடிஸ் கேபியை பார்த்து, நான் தான் குயின் ஜேடிஸ், தள்ளி போய் நில்லுன்னு ரொம்ப கிளியராகவும் தைரியமாகவும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, போலீஸ் குயின் ஜேடிஸை அரெஸ்ட் பண்ணாங்களா, இல்லை டிகிரி ஜேடிஸை கூட்டி கொண்டு போய் வேறு உலகத்தில் விட்டாரா, அவங்க அம்மாவை காப்பாற்ற லேண்ட் ஆஃப் யூத்துங்கிற உலகத்துக்கு போனாராங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு எங்களோட ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.